கண்ணகி மாதவி மணிமேகலை பெண் என்பவளே ஆலயம் அன்பினிலே அவள் கோபுரன் பெண் என்பவளே ஆலயம் அன்பினிலே அவள் கோபுரம் கற்பின் தேவி கலை மோகினி துறவி ஜோதி கண்ணகி மாதவி வணங்குகிறேன் தேவி. ஓ, நீதான் அந்த கணிகையா? சிறந்த வணிகன் கோவலனை மதுரைக்கு அனுப்பி உயிரை பறித்தவள் தேவி. இந்த தேசத்து மக்களுக்கு தாம் தாயல்லவா? அன்னையின் திருவாயிலிருந்து இந்த சொற்கள் வெளிவரலாமா? நான் ஒரு பாவி. இத்தனை துன்பங்களுக்கு நடுவிலும் நான் மரிக்கவில்லை. பதியை இழந்த அன்றே நான் மரித்திருக்க வேண்டும். அதை செய்ய முடியவில்லை. ஏன் இந்த உயிரை தாங்குகிறேன்? அதை சிந்தையுங்கள். என் அருமை மகளுக்காக இந்த உயிர் நிற்கிறது. ஆனால் என் விதி, அந்த மகள் இன்று சிறைச்சாலையில் அடைப்பட்டிருக்கிறாள். தேவி, இந்த அபலைக்கு கருணை காட்டுங்கள். மகாராஜாவிடம் சொல்லி என் மகளை விடுவீங்கள். உனது மகளை விடுவிப்பதா? நீ பந்தவாசமற்ற கணிகை! உனக்கே புத்திர சோகம் இத்தனை இருக்குமானால் நான் ஒரு ராஜ்யத்திற்கே ராணி, எனக்கு புத்திர சோகம் எத்தனை இருக்கும்? உன்னுடைய மகள் ஆயிரம் கணிகைகளிலே ஒருத்தி, ஆயிரம் தவசைகளிலே ஒருத்தி. அவள் அழிந்தால் இன்னொருத்தி உண்டு. ஆனால் எனது மகன் அப்படி அல்ல. இந்த அரச வம்சத்தின் ஒரே வாரிசு அவன்தான். அந்த வாரிசை உன்னுடைய மகள் கொலை செய்தாள். அவளுக்கா இரக்கம் காட்ட சொல்கிறாய்? தேவி, தங்கள் குமாரர் இளவரசரின் மரணத்திற்காக இந்த நாடு முழுவதும் வருந்துகிறது. ஆனால் இதில் மணிமேகலையின் குற்றம் எதுவும் இல்லை. ஏன் இல்லை? எவள் வாழ்க்கையை துறந்தாலோ அவள் தன் அழகை முதலில் துறந்திருக்க வேண்டியது அவசியம். சுருண்ட தலைமுடியை களைந்து முகத்தை சிதைத்து குருவியாக இருக்க வேண்டும். இதை உன் மகள் செய்திருந்தா எனது மகன் அவளை விரும்பி இருப்பானா? இல்லை, அவன் தனது உயிரை இழந்திருப்பானா? இப்படி சந்நியாசம் மேற்கொள்ள வருகின்ற இளம் பெண்கள் இந்த சமூகத்திற்கு மிக மிக ஆபத்தானவர்கள். தேவி, அரசர் இங்கே வருகிறார். தேவி, உன் இதயம் நிறைந்த துன்பத்தை நான் அறிவேன். தாயல்லவா, உன் துன்பம் குறைவதற்காக நான் மகான்களை அறிவுரைகள் கூற அரண்மனை கழைத்திருக்கிறேன். துன்பங்களுக்கு நல்வாக்கே நல்ல மருந்து. அரசி, நான் பிறப்பால் பெண், அதோடு தாய். இதயம் எங்கும் மகன் நினைவே நிறைந்திருந்தது. மனம் பரிதவித்து கலங்கியது.
இன்று அந்த மயக்கம் தெளிந்து விட்டது. நம் ராஜவம்சத்து ராணிகளுக்கு புத்திர பாசம் சோகம் இருக்கக்கூடாது. ஆம் தேவி, சம்சார பந்தங்களிலே ஆட்சியாளர்கள் சிக்கவே கூடாது. உனது தெளிவு உயர்ந்தது. இதற்காக பிரஜைகள் உன்னை பாராட்டுவார்கள். அரசே, இவள் மாதவி மணிமேகலையின் அன்னை. மகாராஜாவின் கருணையை நாடி இங்கே வந்திருக்கிறாள். இவளின் கோரிக்கை மணிமேகலையை சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டும். ராஜ்யசபையில் எடுத்த முடிவை மாற்ற முடியாது தேவி. மகாராஜா, ராஜநீதியில் சில விலக்கு உண்டே. தண்டிக்கப்பட்டவர்கள் அரசரின் கருணைக்காக மீண்டும் முறையிடலாம். அது மட்டுமல்ல, மணிமேகலை பக்தை, தவமணி கன்னிப்பெண், மகாராஜாவின் கருணைக்கு உரியவள். உன் வாதம் அர்த்தம் நிறைந்தது தேவி. மணிமேகலையை நாம் இன்றே விடுவிக்கிறோம். அரசே, மணிமேகலையை விடுதலை செய்த பின் அவள் இங்கேயே தங்கட்டும், என் அதிதியாக. தேவி, என்ன சொல்கிறாய் நீ? ஆம் அரசே, நமது மக்கள் தீவிர ராஜபக்தர்கள். இந்த ராஜ்யத்தில் மணிமேகலையை அவர்கள் வாழவிட மாட்டார்கள். காரணம், அவர்கள் பார்வையில் அவள் உதயகுமாரின் மரணத்திற்கு காரணம். பகைவர்களுக்கு மருள் புரிவது தர்மங்களில் சிறந்த தர்மம். நீ வாழ்க தேவி, நான் வருகிறேன். தேவி, தங்கள் சாட்சா தெய்வமே, தங்களை நான் தவறாக எண்ணினேன். மணிமேகலை தங்களிடமே இருக்கட்டும், அதுதான் இனி மணிமேகலைக்கும் பாதுகாப்பு. நான் விடை பெறுகிறேன் தேவி. தேவி, தங்கள் காரியம் எதுவும் என் மந்தபத்துக்கு எட்டவில்லை. தங்கள் சிந்தனையோ மணிமேகலையை பழிவாங்குவது, செய்ததோ அவளை நம் அரண்மனைக்கு அதித்தியாக. ஆம் சுகன்யா, ஆம். இப்படித்தான் அடுத்து கெடுப்பது. இது பாஷாணம் கலந்தது, பயங்கர விஷம். இதை பருகும் மனிதர் அறிவிழந்து பைத்தியம் தலைக்கேறி அர்த்தமின்றி சிரித்து அர்த்தமின்றி அழுது உடுத்திய துணியையும் கிழித்து எறிந்து பிறந்த மேனியுடன் அலைவார்கள். சுகன்யா, மணிமேகலை நம் அந்தப்புரத்திற்கு வந்ததுமே இந்த விஷ பானம்தான் அவள் அருந்தும் பானம். புரிந்ததா? போய் வா. என் மகனை கொன்ற கொலைகாரி! அந்தப்புரத்தின் இந்த பகுதி மகாராணியால் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. இங்கே ஏதும் வசதி குறைவு இருந்தால் அதை அடியாளிடம் சொல்லுங்கள். துறவிகளுக்கு இந்த மாளிகையும் அந்த சிறையும் ஒன்றுதான். இந்த பரதேசிக்கதற்கு இத்தனை வசதி, இத்தனை சுகம்? மாதா, இதை அறிந்து சிரமம் தவிருங்கள்.
இது மகாராணியே தயாரித்தது. நான் பசி தாகம் அற்றவள். ஆனால் தேவியார் தயாரித்ததை அருந்துவதே நாகரீகம். கொடு. பல கனிகளின் சாறு தங்களுக்கு சுவையாக இருந்ததா தேவி? சுவையை அதன் ரசனையை மறந்து துறந்தவள் நான். அமுதம் மற்றும் ஆழ விஷம் இரண்டுமே எனக்கு ஒன்று. மாதா, களைப்பு தருகிறது தங்கள் முகத்தில். சிரம பரிகாரம் செய்யுங்கள். சிரம பரிகாரம் உழைத்தவனுக்கு, போதும் என்கிற அளவு புசித்தவனுக்கு. எனக்கு எதற்கு சிரம பரிகாரம்? இதுவோ அரண்மனை, இங்கே கவனமாக விழித்திருப்பதே உத்தமம். தேவி, அவள் ஒரு மாயக்காரி. தங்கள் மருந்து அவளிடம் எந்த மாற்றமும் ஏற்படுத்தவில்லை. என்ன ஆச்சரியம்தான்! அந்த மருந்தை உண்டால் யானைக்கும் பைத்தியம் பிடிக்குமே. என்னை மன்னியுங்கள் தேவி, பைத்தியம் பிடிப்பது இருக்கட்டும், அவள் நினைவு சிறிதும் பிறழவில்லை. அப்படி திடமான உள்ளங்களையும் கூறு போடும் உபாயம் என்னிடம் இருக்கிறது. ஆணையிடுங்கள் மகாராணி. இந்த உனது 10 தலைமுறைக்கு வேண்டிய 10.5 மாற்று பொற்காசு. போ, சீக்கிரம் போ. எனது மகன் உதயகுமாரனை கொன்றவளின் கற்பை பறித்து விடு. அவள் துடித்து சாகட்டும், துடித்து சாகட்டும். போ, இது என் உத்தரவு. யார் நீ? பிரேமை கலையில் வல்லவன், தனித்து வாழுகின்ற கன்னியர்களின் காதல் தாகத்தை தணிக்கின்ற துணைவன். தூரப்போ அறிவற்றவனே. ஒரு காசுக்காக கன்னியர்கள் கற்பை சூறையாடுகிற உனக்கு சரியான பாடம் கற்பிக்கிறேன். நான் என் கையால் ஓர் அடி அடித்தால் உனது பிராணம் சூன்யத்தில் கலந்துவிடும். ஆனால் உன் போன்ற பாவியை தொடும் பாவத்தை நான் ஏன் செய்ய வேண்டும்? தேவி, என்னை மன்னியுங்கள். உங்கள் தங்க காசுகள் எனக்கு வேண்டாம். நான் அழிய இருந்தேன். என்ன என்ன ஆயிற்று இப்படி பயப்பட காரணம்? அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல, மாயாஜாலம் அறிந்தவள். என்னை ஒரு ஊது ஊதினாள், நேரே இங்கே வந்து விழுந்து விட்டேன். அவளை ஒடுக்க என்னால் முடியாது தேவி, என்னால் முடியாது. எத்தனை கர்வம்! சுகன்யா, போ, அந்த கொலைகாரியை பாதாள சிறையில் அடைத்து வைக்க சொல். அவளுக்கு உண்ண உணவும் தண்ணீரும் கொடுக்காதீர்கள். காற்றும் சூரிய ஒளியும் அவள் அறையில் நுழையவே கூடாது. உடனே செல், இது என் உத்தரவு. ஆகட்டும் தேவி. Oh,
மாளிகையின் எல்லா அம்சங்களையும் நேசிக்க கற்ற நான் ஏன் இந்த இருளை மட்டும் வெறுத்து வந்தேன்? என்ன அறியாமை! இந்த இருள் ஒரு வரப்பிரசாதம். ஒளி பல காட்சிகளையும் காட்டி நம்மை மயக்குகிறது. இந்த இருள்தான் நம்மை நாமே ஆராய்கிற வாய்ப்பை அளிக்கிறது. ஏ இறைவா, ஒளியை படைத்த நீதான் இருளையும் படைத்தாய். உனது சிருஷ்டிகள் அத்தனைக்கும் அர்த்தம் உண்டு. ஏ காரிருளே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். மாதவி, கொடி முழுகியது. மகாராணியை நம்பி கேட்டோம். மகாராணி மணிமேகலை இருட்டறையிலே போட்டு அடைத்திருக்கிறாள். நீர் இல்லை, ஆகாரமும் இல்லை. இன்றோடு ஆயிற்று 7 நாட்கள். எனக்கு இந்த செய்தி அந்த புறத்தில் உள்ள பணிப்பெண் ஒருத்தி சொன்னாள். மகளே, விதி ஏன் உன்னை இப்படி சித்திரவதை செய்கிறது? அரவண அடிகளிடம் சென்று நாம் முறையிடுவோம். வாசுதமதி, கற்ற கல்வி மேவுணர்வு ஆக சிற்றம் சிரித்தோ முற்ற உணர்ந்தோ மல்லன் மாஞ்சாலத்து வாழ்வோர் என்பார். அல்லல் மாந்தர்க்கு இல்லது அளிப்போர் திருந்திய ஞானியர் செல்லுலகு அறிந்தோர் வருந்தி வந்தோர் அரும் பசி கொலைந்தோர் இருட்டறையில் சிறைப்பட்டு இன்றோடு 7 நாட்கள் ஆயிற்று. அவள் மரித்திருப்பாள். சரீரம் அழுகி புழுக்கள் மண்டி இருக்கும். என் இரு கண்ணுக்கும் என் இதயத்துக்கும் மகிழ்ச்சி தரும் காட்சி அது. வா, போய் பார்க்கலாம். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. 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 உன் உயிர் இன்னும் போகவில்லை? என் உயிரை பறிக்கும் சக்தி உனக்கு இல்லை, உன் பித்து மருந்துக்கும் இல்லை.
என் கற்பை பறிக்க நீ ஏவிய மிருகத்திற்கும் இல்லை, அது இந்த இருட்டறைக்கும் இல்லை. அந்த ஒரு சக்தி மட்டும் விதியின் கையில்தான். தேவி, புத்திர சோகத்தில் உனது அறிவை இழந்தாய். யோசி, தீர ஆராய்ந்து பார், சரியான முடிவு எடு. தேவி, நீயோ மகாராணி, சகல சக்தியும் உன்னிடம் இருக்கிறது. இருந்தும் என்னை கொல்ல முடியவில்லை. நான் மிகவும் சாதாரண பெண், இளவரசனை என்னால் எப்படி கொன்றிருக்க முடியும்? கண்ணகி மாதவி பெண் என்பவளே ஆலயம், அன்பி நிலை அவள் கோபுரம். பெண் என்பவளே ஆலயம், அன்பி நிலை அவள் கோபுரம். கற்பின் தேவி கலை மோகினி துறவி ஜோதி கண்ணகி மாதவி மணிமேகலை.